ஃபர்ஸ்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா அது ட்ராக்ஷனுக்கு பயங்கரமாக வந்து தேடிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்பவுமே நான் ஒரு கார் ரிவ்யூ பண்ணதுக்கு முன்னாடி வந்து இந்த காருக்கு ஒரு அப்டேட் ஆனால் வெர்ஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஓகே இந்த மாடல் இப்படி கொடுத்துருக்காங்க, அடுத்த மாடல் இதோட பயங்கரமாக இருக்கும்னு நினச்சி தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டான ஒரு வெண்ட்டோ. ஓகே விடபிள்யூக்கான வெண்ட்டோ லாஸ்ட் ஜென். ஸோ இந்த வெண்ட்டோக்கான ஒரு லெஜெண்டரியான ஒரு காருக்கு குட் பை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சூப்பர்பான டிரைவிங், சூப்பர்பான ஒரு லுக், யூனிக்கான ஒரு லுக் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நம்ம எல்லோரும் ஒரு ஹார்ட்டில் தனியாக ஒரு இடம் பிடிச்ச கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விடபிள்யூ வெண்ட்டோவை தான் சொல்லுவாங்க. எஸ் போலவும் டிஸ்கண்டியூ பண்ணுறாங்க, பட் அதுக்கான அப்டேட்டட் வெர்ஷன் நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம். பட் இந்த வெண்ட்டோக்கு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த வெர்ச்சுவஸ் தான் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க. இந்த வெண்ட்டோக்கு குட் பை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரான ஒரு காரை நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து மறுபடியும் இழக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகேன் வந்து நம்ம வந்து மேபி அதுக்கு ஒரு அப்டேட் வந்துருச்சு. வெர்சஸ்ன்ற ஒரு அப்டேட் வந்திருந்தாலும் வெண்ட்டோ வாஸ் நாட் டூயிங் கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு செடானாலே உடனே நம்ம வந்து அந்த ஹோண்டா சிட்டி அப்படின்னு போயிட்டோம். பட் இதோடய பில்டு நம்ம வந்து பார்க்க மறந்துட்டோம். இதோடைய டிரைவிங் டைனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிரைவிங் ப்ளஷர், ஒரு டிரைவர்ஸ்க்கான டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு கார் இந்த விடபிள்யூ வெண்ட்டோ. பட் உங்களுக்கு வெர்ச்சுவஸ் வரனால தான் இதை டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. பட் சேல்ஸ் கம்மி ஆகுதுன்றது ஒரு மெயின் ரீசன் இல்லை. பட் கம்பேரிட்டிவ்லி வெண்ட்டோ வாஸ் நாட் டூயிங் ரியலி ஈக்குவல் டு ஹோண்டா சிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ரீசனுக்காகவுமே இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. பட் அந்த அப்டேட்டுமே ரொம்ப சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காருடைய கம்ப்ளீட் எக்ஸ்டீரியர் டு இன்டீரியர் டு டிரைவ் எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு சினிமாட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த விடபிள்யூ வெண்ட்டோ நம்மளுக்கு கொடுத்ததுக்காக குன் கேபிட்டல் இங்கே அண்ணா நகருக்கு ஒரு பெரிய பெரிய ஷோட்டோ கொடுத்துக்கலாம். குன் கேபிட்டல் விடபிள்யூ இங்கே அண்ணா நகருக்கு ஒரு பெரிய பெரிய ஷோட்டோ கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த வெண்ட்டோ இல்லை டைகோன் இல்லை டிகோன் இல்லை போலோ நீங்கள் ஏதாவது டெஸ்ட் டிரைவ் இல்லை புக்கிங் ஏதாவது போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு த ஷோரூம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு இந்த ஷோரூமில் கிடைக்கும். ஸோ இந்த ஷோரூமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் ஒரு விடபிள்யூக்கான காரை புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஷோரூம் வரீங்க. என் வீடியோ பார்த்துட்டு இந்த ஷோரூம் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டியான பேக்கேஜ் அப்படின்னா ஒரு குட்டியான டிஸ்கவுண்ட்டுமே அந்த ஷோரூமில் பண்ணுவாங்க. நீங்கள் என்னோட வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. ஸோ வழக்கம் போல் எது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சினிமாட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். சினிமாட்டிக் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நினைக்கிறேன். ஒரு செகண்ட் கண் மட்டும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைச்சிங்கன்னா இன்றைக்கி உங்களால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ நம்ம ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன் லேப் அப்படின்ற ப்ராடக்ட்லேருந்து ஒரு ஜிபிஎஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். சப்போஸ் உங்கள் கார் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க, உங்கள் காரில் இன்பில்ட்டான ஜிபிஎஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ட் இன்னொன்று உங்கள் கார் நீங்கள் ரோட்டில் பார்க் பண்ணுறீங்க லைட்டாக வந்து எனக்கு பயமாக இருக்குது தூங்கும் போது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஹைலி சஜஸ்டபிள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ்க்கான ப்ராடக்ட் அண்ட் உங்களுக்கு ஒயர்டுக்கான ப்ராடக்ட்டும் வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒன் லேப்பில் மைக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வருது, ஒன் லேப் மைக்ரோ ப்ளஸ்னு வருது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அமேசானில் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அட்வான்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு ஒயர்லெஸ் அப்படின்றனால நீங்கள் இதை சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 30 days ஒரு சார்ஜ் உங்களுக்கு இதில் நிற்க போகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் நீங்கள் இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா லைவ் ட்ராக்கிங் பண்ணி உங்கள் கார் எங்கே இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியும். அது நார்மல் அப்படி தானே நினைப்பீங்க. எல்லா ஜிபிஎஸ்மே வந்து லைவ் ட்ராக்கிங் பண்ண போதே எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிப்பீங்க. பட் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காரில் இந்த ப்ராடக்ட்குள்ளே ஒரு சிம் கார்டுக்கான ஸ்லாட் ஒன்று இருக்குது. நான் இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பிரிக்கு மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. அந்த சிம் கார்டுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும், அந்த கால் ஆட்டோமேட்டிக்காக அட்டெண்ட் ஆகிடும். அது அட்டன் ஆகிறனால நீங்கள் இந்த காருக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அந்த உங்கள் காரை யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது வரைக்கும் உங்களால் கேட்க முடியும். 30 days உங்களால் கேட்க முடியும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லைக் நீங்கள் கால் பண்ணும்போதெல்லாம் உங்கள் காருக்குள்ளே யாராச்சும் இருக்காங்க, இது அவங்களுக்கு தெரியாத இடத்துல தான் நீங்கள் ஒழிச்சு வைக்க போகிறீங்க. இதில் ஒரு மேக்னெட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து சீட்டு கடியில் இருக்க மெட்டலில் வந்து நீங்கள் ஒழிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்கள் காருக்குள்ளே யாராச்சும் பேசிகிட்டு இருக்காங்க, வேறு எந்த லாங்குவேஜில் பேசியிருந்தாலும் சரி அதை உங்களால் கேட்க முடியும். இந்த இதில் இருக்கிற சிம் கார்டு வெளியே நீங்கள் போடுறனால சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒயர்லெஸ் வாங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் ஒரு
என்ன சொல்ற அஃபோர்டபுளா ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் ஒயர்டுக்கான ப்ராடக்ட்மே வச்சிருக்காங்க ஒன் லேப்ல. ஸோ அதுக்கான லிங்க்குமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரை நீங்கள் ரோட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹைலி சஜஸ்டபிள். அதுபோக உங்களுக்கு இந்த காரில் ஜியோ ஃபென்சிங் இருக்குது அப்படின்றனால உங்கள் கார் கிட்ட யாராச்சும் வந்து நின்னாங்க, அதாவது அவங்ககிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது அவங்க வந்து நின்னாங்க அப்படின்னா கூட உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு அலர்ட் வரப்போது உங்கள் கார் பக்கத்தில் யாரும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேரியஸ் அட்வான்டேஜஸ் உங்கள் காருக்கு இது கிடைக்க போது. நீங்கள் வந்து ஒரு நார்மலான கார் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த காரில் ஆப்வியஸ்லி ஜிபிஎஸ் இன்பில்ட்டாக வரப்போகிறது இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஹைலி சஜஸ்டபிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரைஸ். ஸோ ஒரு 4000 உங்கள் காருக்கு நீங்கள் ஈஸியான ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், ஆனால் உங்களுக்கு அதுலேருந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் வேல்யூ கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 1 lakh ஜிபிஎஸ் ஹைலி சஜஸ்டபிள் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ நம்ம வண்டியோடைய போனட் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கான இன்ஜின் உங்கள்கிட்ட காமிச்சிடும். ஓகே, ஸோ இந்த போனட்டை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணேன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 999 cc பெட்ரோல் இன்ஜின், அதாவது அந்த 1 liter TSI. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 bhp அண்ட் 175 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போனட்டை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இன்ஜினோடைய அட்வான்டேஜ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். இது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு இதோட ரிஃபைன்மெண்ட் அந்த 4 cylinder ஈக்குவலாக இது இருக்க போகிறது இல்லை. என்றைக்குமே ஒரு 3 cylinder ஒரு 4 cylinder ஈக்குவலாக இருக்க போகிறதே இல்லை. ஏன்னா அந்த 1 cylinder இல்லாமல் இருக்கிறனால அந்த இம்பேலன்ஸிங் கண்டிப்பாக இருக்க தான் போதும், அந்த ஸ்ட்ரோக்கோட இம்பேலன்ஸிங் கண்டிப்பாக இருக்க தான் போது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பம்பர்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு அப்டேட்டில் தான் கிடைக்குது. இந்த கார் லான்ச் ஆனது பார்த்திங்கன்னா 2010 லான்ச் ஆச்சு, 2020 ஒரு அப்டேட் ஒன்று வச்சிருந்தாங்க, அதோ ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் உங்களுக்கு இந்த பம்பர் பார்த்தீங்கன்னா அந்த GTI இன்ஸ்பயர்ட் பம்பர்ஸ் உங்களுக்கு இந்த காரில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஹெட்லாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான லைட்ஸ் ஒன்று கிடைக்குது, அந்த ஹெட்லாம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த லைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு VW-க்கான லோகோ அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹனிகோம்கான டிசைன் ஃபினிஷில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 2 க்ரோம் லைன் அந்த VW-க்கான பேஸ் எண்டில் ரன் ஆகுது, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அகேன் நம்ம கீழே அந்த பம்பர்ஸ்லேயுமே உங்களுக்கு அந்த ஹனிகோம்கான டிசைன் தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த GTI இன்ஸ்பயர்ட் பம்பர்ஸ் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2020-க்கான அப்டேட் வந்துச்சு. 2010 லான்ச் பண்ணாங்க, 2020 அப்டேட் வந்துச்சு, 2020 வண்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வண்டியோடைய டைமென்ஷன்ஸ்க்கு வந்தெல்லாம் ஒரு 4.3 meters லென்த், 1.6 meters வித் அண்ட் 1.4 meters ஹைட் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ் உங்களுக்கு உள்ளேருந்து நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதிலே உங்களுக்கான இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஹைலைன் அப்படின்ற அந்த மாடல்னால இதோடைய டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 185, 60, 15 inches கிடைக்குது. இதுவே நீங்கள் டாப் எண்ட் போகிறீங்க, அதாவது ஹைலைன் ப்ளஸ் போகிறீங்க அப்படின்னா 16 inches கிடைக்க போது. அலாய் வீல்ஸில் அந்த க்ரோம் அண்ட் பிளாக் பார்க்கறதுக்கு, அதாவது அந்த சில்வர் அண்ட் பிளாக் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு ஸ்போக்குமே ரொம்ப தின் அண்ட் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றனால அந்த சைட் ப்ரெசன்ஸுக்கு அது பயங்கரமான பூஸ்டாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் சைடில் ஒரு க்ரோம் ஃபினிஷன் வச்சிருக்காங்க, பீ பிளரில் ஒரு கிளாஸ் பிளாக் இருக்குது, ஃபோக்ஸ் வேகன்கான லோகோ உங்களுக்கு இந்த வச்சிருக்காங்க, டேங்கோட ஓப்பனிங் அங்கே அந்த பக்கம் வச்சிருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் சைடில் உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இந்த பிராக் பர்சன் ஃபெயில் ஆகும், நான் மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பிரேக் தான். ஸோ பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க், பின்னாடி டம்ப் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏன் இவ்வளோ மூச்சு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதே ஷாட்டை நான் 4வது வாட்டி எடுத்துகிட்டு இருக்கேன், என் கேமரா எனக்கு பயங்கரமாக கோலார் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஷாட் மட்டும் இதோட 4 வாட்டி நான் எடுத்துட்டேன். ஸோ இங்கேருந்து இதோடைய பேக் பிரசன்ஸ் நான் போனேன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இதோடைய பூட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான பூட் ஸ்பேஸ் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 494 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ். ஒரு கம்பாரிசனுக்காக என்னுடைய கேமரா பேக் அண்ட் அதோடய ட்ரைபோர்டுமே நான் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அந்த கம்பேரிசன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் சொன்னேன். நல்ல லாங்கரான பூத் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு லைட் ப்ரொவிஷன், ஹுக் ப்ரொவிஷன் எதுவுமே இங்கே இல்லை. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் ஃபோல்டிங்மே உங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ ஒரு ஆனால் பட் ரொம்ப லாங்கரான பூத் ஸ்பேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். லைக் 494 உங்களுக்கு ஈஸிலி உங்களுக்கு 6 பேருக்கான லக்கேஜ் உங்களால் இதுக்குள்ளே வைக்க முடியும். ஓகே, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இதனால் க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுக்கான டிசைன் லாங்குவேஜ் வரலாம். ஓகே, ஸோ இந்த டெய்ல் லாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. பட் உங்களுக்கு அந்த குட்டியான பேட்டர்ன் ஃபினிஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த 3D இலுமினேஷனுக்கான அந்த டிசைன் ஃபேக்டர் உங்களுக்கு இந்த டெய்ல் லாம்ப்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோக்ஸ் வேகனுக்கான லோகோ உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. அண்ட் அகேன் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி அந்த லோகோ கீழே ஒரு குட்டியான குரோம் ஸ்ட்ரிப் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. வெண்டோக்கான பேச்சிங் அண்ட் TSI-க்கான பேச்சிங் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் கேமரா நீங்கள் ஹைலைன் ப்ளஸ் போகும்போது அகேன் அந்த பார்க்கிங் கேமரா வரப்போது உங்களுக்கு சென்சார்ஸ் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியான டிஃப்யூசர் ஃபினிஷில் உங்களுக்கு ரிஃப்ளெக்டாஸ் மட்டும் கிடைக்குது. ஸோ அதுவுமே அந்த பேக் எண்டுக்கான லுக்கை ஏற்றுது அப்படின்னு தான் சொல்லணும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை மவுண்டட் பிரேக் லாம்ப்ஸ் அண்ட் குட்டியான ஒரு ஆண்டனா ஃபினிஷ் மட்டும் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா BS6-க்கான ஒரு பேச்சிங்மே அந்த அது பக்கத்தில் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட பேக் எண்ட்லேயுமே எல்லாமே சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டே ஸ்டெப்ரேட் ஒரு கார் ரிவ்யூ போடுவாது, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருக்காங்க. அண்ட் இன்னும் நீங்கள் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன ரிவ்யூ பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு நினைக்கிறதையும் கீழே கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து இதோடைய இன்டீரியருக்கு நான் வந்தேன்னா உட்காந்துன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து மெயினாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா
என்னோட காரை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அண்ட் பூட் ஓப்பனிங்கான ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி எனி அதர் விடபிள்யூ கார்ஸ் மாதிரி நீங்கள் இந்த லாக்கை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான விண்டோஸ்லாம் ஏறப்போது, அன்லாக்கை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ்லாம் இறங்க போகுது. ஓகே, ஸோ அப்படி ஆன் பண்ணனா லைட்டாக சவுண்ட் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா என்னால் கண்டிப்பாக இந்த வெயிலில் வந்து இதுக்கு மேலே ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது இப்போலாம் மே மாதத்தில் சென்னையில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டடான ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க, ஃபேன் ஸ்பீட் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன், அப்புறம் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்க போகுது. ஸோ எனக்கான ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டடான ஸ்டியரிங், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வால்யூம்க்கான கண்ட்ரோல்ஸ், மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கிடைக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கால் பிக் பண்ணதுக்கான கண்ட்ரோல்ஸ், கட் பண்ணதுக்கு கண்ட்ரோல்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் ஹெட்லாம்ஸ்க்கான லெவலர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. டோரில் உங்களுக்கு லாக் அண்ட் லாக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கிற ஓஆர்விஎம்ஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குது. விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டச் அப் டவுனில், அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டியான கப் ஹோல்டர், அண்ட் அப்போ ரொம்ப குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு பட்டன் வச்சிருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்க உங்களுக்கான பூட்டை நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான பட்டன் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, மிரர் லிங்க் கூட வருது. அண்ட் அதுப்போக உங்களுக்கு ஒரு குட்டியான ஆக்ஸ் கேபிள் வச்சிருக்காங்க, யூஎஸ்பி போர்ட் கிடைக்குது, அதுபோக எஸ்டி கார்டு போடுறதுமே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேரியஸ்க்கான ஒரு மல்டிபிள் ஃபங்க்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லுங்கள் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்லேயே. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அனலாகில் வச்சிருக்காங்க, நடுவில் மட்டும் ஒரு குட்டியான மிட் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேக்கான ஒரு ஸ்க்ரீன் மட்டும் உங்களுக்கு நடுவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்டில் ஆர்பிஎம், ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பீட்னு வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஐஆர்பிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனான லைட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க, ரொம்ப சிம்பிளரான ஃபினிஷ் நம்ம த்ரூ அவுட் இந்த கேபினில் ஃபீல் பண்ணுறோம்னு சொன்னோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்க்கான ஏசி ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஆட்டோ பட்டன் ஒன்று வச்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல், அண்ட் நீங்கள் இதுவே ஆட்டோமேட்டிக் போகிறீங்க அப்படின்னா சிக்ஸ் ஸ்பீட் ஏடி, அதாவது அந்த டார்க் கன்வெர்ட்டர் உங்களுக்கு கிடைக்கிறது. சிக்ஸ் ஸ்பீடில் 12 volt ஒரு சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் கிடைக்குது, அந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கான கப் ஹோல்டர்ஸ் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செக்மெண்ட் இருக்குது, அந்த செக்மெண்ட்டை நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் அது மாறிக்கும். எனக்கான ஆம்ரெஸ்ட், ஆம்ரெஸ்ட் கீழே எனக்கான ஸ்டோரேஜ் ஒன்று வச்சிருக்காங்க. ஹேண்ட் பிரேக்ஸ் இருக்குது. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அகேன் ஒரு குட்டியான ஒரு பர்ஸ் எதாவது வைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு குட்டியான ஒரு ப்ரொவிஷன் மட்டும் இதில் வச்சுருக்காங்க, குட்டியான ஸ்டோரேஜ் மாதிரி. பட் இட்ஸ் நாட் டெப்த் இனஃப் அப்படின்னு நான் கேட்டேன் சொல்வேன். உங்களுக்கான க்ளவ் பாக்ஸ், எஸ் ஆப்வியஸ்லி கூல் க்ளவ் பாக்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸ் எல்லாமே மினிமலிஸ்டிக்கான டிசைனில் வச்சிருக்காங்க. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்ஸ் இல்லை ஆப்வியஸ்லி, பட் உங்களுக்கு ரிக்ளைன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட் பேக் போகலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணிக்கிறோம். பவர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் கிடைக்கல. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்ச ஒரு ஃப்ரண்ட் ரிவ்யூ மட்டும் எனக்கு இந்த காராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறது. எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க, பட் லைட்ஸுமே இல்லை. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு த்ரூ அவுட் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுற மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோர் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த வண்டியோட பில்டு நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கேபின் பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ஜ் அண்ட் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் அப்படின்னா லைட் ப்ரௌன் ஷேட் அப்படின்னு தான் சொன்னோம், ரெண்டு கலரில் கிடைக்குது. ஸோ எங்கே தொட்டாலுமே உங்களுக்கு அந்த குவாலிட்டியை ஆப்வியஸ்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா லெதர் ரேப்க்கான ஸ்டேரிங் வச்சிருக்காங்க, அதிலே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் அண்ட் இந்த குட்டியான ஹோம்லேயே வந்து விடபிள்யூக்கான லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரூ அவுட் லைக் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அந்த ஜெர்மன்க்கான குவாலிட்டி நீங்கள் இந்த காரில் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொன்னோம். ட்ரைவில் தான் இன்னுமே சூப்பராக ஃபீல் பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி போயிட்டு லெக்ரூம் ஹெட்ரூம் பார்த்துட்டு ட்ரைவ் போயிடலாம். ஸோ இதோடைய பேக் சீட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கான லெக்ரூம் நான் மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு என்னோட ட்ரைவிங் பொசிஷன் தெரியும் நினைக்கிறேன், இந்த சீட்டோட இந்த சீட் எவ்வளோ பின்னாடி இருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலுமே எனக்கான லெக் ரூம் சூப்பராக இருக்குது, எனக்கான ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். எனக்கான லைட் கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அண்ட் எனக்கு அன்றத்தை கூட பின் லிட்டில் லாங்கர் அப்படின்னு நினைக்கிறேன் தான் சொல்வேன். எனக்கு இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் கிடைக்குது, இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது, எனக்கான ஏசி வென்ட் இருக்குது, எனக்கு குட்டியான ஒரு கப் ஹோல்டர்ஸ் வச்சிருக்காங்க, அகேன் ஒரு 12 volt சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட் ஐம் மிஸ்ஸிங் இஸ் யூஎஸ்பி, பின்னாடி ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் மட்டும் இருந்தால் இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு லைக் த்ரூ அவுட் எல்லாத்துலேயும் நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த ஹம்பை தவிர. ஓகே, அண்ட் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் ஹேண்டில், குட்டியான ஒரு ஹூக் போடுது மட்டும் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கோட் ஏதாவது நீங்கள் வச்சுக்கிறீங்க, அது நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஹூக் ப்ரொவிஷன் மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டில் ஒரு ஸ்கூப் கிடைக்குது, அது அடிஷ்னலான லெக் ரூம் எடுத்துகிட்டு வருது. அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான பாக்கெட் ஒன்று வச்சிருக்காங்க, மேக்சின் ஹோல்டர் அதை உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ லைக் லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா இந்த காரில் ஈஸியாக உங்களால் போக முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இதோடைய ட்ரைவ் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ண பார்த்துட்டுருக்கீங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டெப்ரைடன் ஒரு கார் ரிவ்யூ போடுவது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண உடனே தட்டி விட்டுக்கோங்க. ட்ரைவ் ஓகே. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வென்டோ 1 liter டிஎஸ்ஐ மேனுவல் 6 speed இப்போ ட்ரைவுக்கு வந்திருக்கேன். ஸோ ஹசார்ட் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ஒரு ப்ராப்பரான 0-100 மட்டும் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, ரெண்டு பைக் போயிடுச்சுன்னா கொடுத்துடலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச டைமர் கீழே போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். 3, 2, 1 அண்ட் கோ. ஃபர்ஸ்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா அது ட்ராக்ஷனுக்கு பயங்கரமாக வந்து தேடிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட்லேயே 100 வந்துருச்சு. ஓகே,
வண்டியோடைய பொட்டென்ஷியல் எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு தான் சொன்னோம். ஈஸியாக செகண்ட் கியரில், ஓகே நான் எக்ஸாஜரேட் பண்ணல, செகண்டில் 100 வந்துச்சு, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காரோடைய மெயினாக எல்லோரும் பேசின ஃபேக்டர், நானுமே அதுதான் சொல்கிறேன், ஓகே லைக் 3 cylinder கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு பவர் டு வெயிட் ரேஷியோ கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 kg ஒரு செடான், ஓகே. ஸோ இந்த 1100 kg நம்ம ஒரு 1 liter வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே யோசிக்கும்படியான ஒரு ஃபேக்டராக இருந்தாலும் அந்த 1 liter TSI பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தேன் ஹைலி கேப்பபிள் அப்படின்னு தான் சொல்லணும். லைக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த செடானை 0 to 100 பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் கியரில் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ லைக் அதில் எனக்கு ரொம்ப ஒரு அந்த இந்த கார் மேலே நான் வச்சிருந்த அந்த நம்பிக்கையே இது பயங்கரமாக ஏற்றிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி இருந்த போலோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே நாய்க்குட்டிலாம் வெளியே வெடிக்க பக்கம் விட்டுருக்காங்க. ஸோ அகேன் கமிங் டு த வேரியன்ஸ், ஓகே. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் லைன், ஹை லைன் அண்ட் ஹை லைன் ப்ளஸ் அப்படின்ற 3 variant வருது. உங்களுக்கு ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் அட் அரௌண்ட் 8 lakhs அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு ஆன் ரோடு உங்களுக்கு 11.5 lakhs வரைக்கும் வருது ஹை லைன். அண்ட் உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை லைன் ப்ளஸ் இருக்கு. ஸோ அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் ஒரு 15.5 கிட்ட அந்த ப்ரைஸிங், அதாவது அந்த ஹைலைன் ப்ளஸ்ன்றது வந்து 15.5 lakhs வந்துருது. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு யூடர்ன் அடிச்சிடறேன், யூடர்ன் ரேடியஸ் மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிடறேன், ஓகே. ஸோ யூடர்ன் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.2 meters யூடர்ன் ரேடியஸ். ஸோ வண்டியோட லென்த் பார்த்தீங்கன்னா 4.3 meters ஆஃப் லென்த். வண்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 5.2 meters ரேடியஸில் அடிச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வண்டியோடைய பவர் பார்த்தீங்கன்னா என்ன டோட்டலாக வந்து ஒரு ஆவ் ஃபேக்டருக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மோர் தேன் அந்த பவர், நான் இந்த காரில் ரொம்ப விரும்பின ஃபேக்டர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய டிரைவபிலிட்டி, ஒரு டிரைவர்ஸ் டிலைட்டாக அந்த வெண்டோ இப்போ வரைக்கும் வெண்டோ அண்ட் போலோ இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டியரிங்கான பேலன்ஸிங்காக இருக்கட்டும், அந்த ஸ்டியரிங்கான வெயிட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டியரிங்கான ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த டிரைவர்ஸ்க்கான டிலைட் ஃபேக்டர் எல்லாத்துலேயுமே உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லணும். பிரேக்கிங் உங்களுக்கு ஷார்ப்பராக இருக்குது, சஸ்பென்ஷன் ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதில் ஒரு பேலன்ஸில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரைட் குவாலிட்டி உங்களுக்கு இந்த கார் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அண்ட் அகேன் நான் வந்து இந்த காரில் உங்களுக்கு அந்த ஜெர்மன்கான பில் ஃபேக்டர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இதோடைய பில்ட் பார்த்தீங்கன்னா மற்ற கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோடைய பில்ட் உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும் போது அது நீங்கள் டோர்ஸோட வெயிட்டில் ஃபீல் பண்ணி போகிறீங்க, உங்கள் வண்டியோட ஹேண்ட்லிங்லேயுமே அது நீங்கள் வெயிட் ஃபீல் பண்ண போகிறீங்க. ஏன்னா இப்போ நார்மலாக இப்போ ஒரு i20 போயிட்டு இருக்குது அப்படின்னா நான் ஃபீல் பண்ண ஃபேக்டர் சொல்கிறேன், ஒரு i20 போயிட்டுருக்கேன்னா நம்மளை தாண்டி இன்னொரு கார் ரொம்ப வேகமாக, அதாவது ஹைவேயில் இப்போ நம்ம ஒரு 100 and 120 நம்ம க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ஒரு ஆடியோ ஒரு பிஎம்டபிள்யூ இல்லைனா ஒரு வெண்டோவும் சரி நம்மளை தாண்டி ஒரு 150 போகும்போது நம்ம ஸ்டேரிங் வந்து இப்படி போயிட்டு இப்படி வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்லெஸ்னஸ் ஃபேக்டர் அந்த பில் ஃபேக்டர் நம்மளுக்கு அந்த இடத்துல தெரியுது அப்படின்னு தான் சொல்லும். ஒரு ஈஸியாக ஒரு காற்று கூட அந்த டைமில் உங்கள் வண்டியை புஷ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அது எதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஜெர்மன் பில் கார்ஸில் இங்கே ஃபீல் பண்ண போகிறதே இல்லை. பிரேக்கிங் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்க் பின்னாடி ட்ரம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. NVH லெவல்ஸ் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வெளில இருக்க வண்டி நாய்ஸ் எதுவுமே வரல, பட் என்னுடைய டயரில் இருக்கிற ரப்பர் நாய்ஸ் மட்டும்தான் உள்ளே வருது. மற்றபடி வெளில இருக்கிற நாய்ஸ் எதுவுமே எனக்கு உள்ளே வரல. வெல் கண்டெய்ன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஸ்பீட் அலர்ட் பார்த்தீங்கன்னா 80 ஒரு அலர்ட் ஒன்று வச்சிருக்காங்க, 120 இன்னொரு அலர்ட் வரப்போகுது. ஸோ இந்த டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த ஸ்பீட் அலர்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது எடுக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை கொடுத்துருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது ரொம்ப மினிமலிஸ்டிக்கான காஸ்ட்டில் தான் நடக்கப்போது, ரொம்ப கிரேசியான காஸ்ட்லாம் இல்லை, ரொம்ப மினிமலான காஸ்ட்டில் உங்களால் அதை எடுக்க முடியும். அந்த ஸ்பீட் கைம்னு சொல்லுவாங்க, அது உங்களால் எடுக்க முடியும். ஸோ நான் ஈஸியாக பிரேக் பண்ணேன். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துட்டு இருந்துச்சு, இந்த TUV 300 பார்த்தீங்கன்னா ரொம்ப திணறிட்டு தான் பிரேக் அடிச்சேன் என்னோட ஐஆர்விஎம் வழியாக அவரை நான் பார்த்தேன், ஓகே. ஸோ இந்த காரோடைய பிரேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை பிரேக்கிங் பண்ணும்போது ஸ்டியரிங் அங்கே இங்கேயும்லாம் மூவ் பண்ணவே இல்லை, அந்த சாலிட் ஸ்ட்ரைட் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த 1 liter TSI பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ரெஸ்பான்சிவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட உடனே காட்டுறேன், இப்போ நார்மலாக ஒரு 3000 RPM போயிட்டுருக்கணும் எங்களை, நான் இப்போ வந்து ஃப்ளோர் பண்ணுறேன், ஓகே. ஃப்ளோர் பண்ண உடனே அது பிக் ஆகிடுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் த்ராட்டில் மேலே கால் வச்சிங்க அப்படின்னா இட் இஸ் வெரி இமீடியட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 1 second தான், அதுக்கப்புறம் உடனே அது இழுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அகேன் எனக்கு இந்த இடத்துல தான் எனக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும், ஓகே. ஸோ நேராக போனேன்னா ஓகே, இந்த ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் நான் எடுத்துடுறேன். உங்களுக்கு 120 நீங்கள் பீப் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க உள்ள. ஏன்னா அந்த வந்து இப்போ அந்த BS6 நாம்ஸ்க்காக அந்த ஸ்பீட் அலர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து, ஓகே சேஃப்டி நாம்ஸ்க்கா, ஓகே சேஃப்டிக்கு வரும்போது இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 airbag வருது. உங்களுக்கு ABS கிடைக்குது, EBD கொடுத்துருக்காங்க, அண்ட் உங்களுக்கு வந்து பின்னாடி பார்க்கிங் சென்சார்ஸ் கிடைக்குது. நீங்கள் ஹைலைன் ப்ளஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு ரியர் பார்க்கிங் கேமராவுமே கிடைக்க போகுது. ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 140 வரைக்கும் நான் க்ரூஸ் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும். அகேன் ஆன் த பிரேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பிரேக்கிங், லைக்
எங்களுக்கு எங்கேயுமே இந்த கார் ஓட்டும் போது வந்து எஃபர்ட் போட்டு ஓட்டுற மாதிரியே இருக்காது. லைக் சாலிடாக நீங்கள் இந்த கார்லாம் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மட்டுமே ஓட்டணும்னு நினைப்பீங்க. இல்லைனா எனக்கு ஓட்டி டயர்ட் ஆயிடுச்சு, இன்னொருத்தவங்க ஓட்டுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டீங்க. யூ வில் ஃபீல் லைக் டிரைவிங் இட் ஃபார் லைக் ஹவு மச் எவர் லாங் யூ வாண்ட். உங்களுக்கு அந்த சான்ஸ் மட்டும்தான் வேணும் இந்த கார் வந்து ஓட்டுறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ஃபேக்டர்லேயே இந்த மாதிரியான ஒரு ஜெர்மன்கான டிரைவிங் டைனாமிக்ஸில் உங்களுக்கு ஒரு வண்டி கிடைக்குதுன்னா அது இந்த வென்ட்டோ அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற செடான்ஸால் கொடுக்க முடியாத ஒரு விஷயம் வென்ட்டோக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு என்ன பார்த்து கேட்டிங்கன்னா அந்த டிரைவிங் ப்ளஷர் அப்படின்னு தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். எந்த காராலையும் ஒரு அன்மேட்ச் டிரைவிங் ப்ளஷர் உங்களுக்கு இந்த விடபிள்யூ வென்ட்டோவில் தான் கிடைக்க போகுது. அண்ட் விடபிள்யூக்கான குரூப் கார்ஸில் தான் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குற மக்கள் நம்ம வீடியோவில் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சூப்பர் போடுங்க சூப்பர் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சூப்பர் பண்ணணும், மினி கூப்பர் எஸ்சி பண்ண போகிறேன். அண்ட் பார்ஷாலையும் ஒரு கார் நான் ரெடியாக வச்சிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரிட்டிஷ் டெஃபரேட்னு ஒரு கார் ரிவ்யூ போடுவோம், அது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு 1 week நான் கேப்க்கு அப்புறம் இன்னொரு வீடியோ போட்டேன் நினைக்கிறேன். சாரி, கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த கேப்புமே வராது. ஓகே, எல்லாமே லைன்லேயே இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன் மக்காஸ், பை பை. அண்ட் இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா, இந்த 1 lakh ஜிபிஎஸ் வாங்கிறதுக்கான லிங்க் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ப்ராடக்ட், உங்களுக்கு ஒயர்ட் ப்ராடக்ட்டும் இருக்குது. ஒயர்லெஸ்ஸே உங்களுக்கு அரௌண்ட் 4000 to 5000 தான் இருப்போது. ஸோ ஒயர்லெஸ் அதை விட சீப்பாக தான் இருக்கும் போது. ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா 1 lakh மைக்ரோ ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.